ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு காட்டுக்குள்ளே வேட்டையாடுற வித்தியாசமான கிரியேச்சர் பற்றின ஒரு படம். ஸோ அந்த படத்துக்கு பெருசாக எதுவும் ஆன்லைனாக தேவைப்படாது. காட்டுக்கு நடுவில் இருக்கும்போது ஏதோ ஒரு உயிரினம் வந்து அட்டாக் பண்ண வரும். ஸோ அது என்னது, அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை சொன்ன கதை தான் 2006 வருஷம் ரிலீஸ் ஆன அபோமினபிள். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீனில் ஒரு ஃபார்மர் அவருடைய ஒய்ஃப்னு ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட்ல ஒரு வித்தியாசமான பயங்கரமான சவுண்ட் வர்றது கேக்குது. சோ அந்த ஃபார்மரோட வைஃப் வந்து எந்திரிச்சு, என்ன இது, இந்த நேரத்துல ஏன் இப்படி சவுண்ட் கேக்குது, எனக்கு என்னமோ ரொம்பவே பயமா இருக்குது, ஒருவேளை ஏதாவது பேய் பிசாசு அப்படி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு அப்பாவியா கேக்க, அதை கேட்ட ஃபார்மரோ அடி போடி பயந்தவங்களி, பேயாவது பிசாசாவது, இது ஒரு வகையான ஓனாய் கூட்டமா தான் இருக்கும், நம்ம அதை என்னன்னு பாக்கலாம் வா அப்படின்னு சொல்லி வைஃபை வந்து காம் பண்றாரு. என்னதான் ஃபார்மர் வைஃப் கிட்ட பெரிய பில்டப் எல்லாம் பேசினாலுமே மனசுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இருந்தாலும் பயத்தை கேட் போட்டு வெளியில வந்து அப்படியே பாக்குறாங்க. இப்படி இவங்க வெளியில வந்து அப்படி என்னதான் சத்தம் வருதுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. சோ தனியா போனா தானே பயம், அதனால நம்ம பெட் அனிமலை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு அதையும் கூட்டிட்டு வெளியில வந்து பார்த்தவங்களுக்கு துக்கம் தொண்டை அடைச்சிருச்சு. அப்படி அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, இந்த ஃபார்மர் ஆசையா வளர்த்த பலசாலியான குதிரை எல்லாம் ஏதோ அடையாளம் தெரியாத மாதிரி வயிற்றெல்லாம் கிழிச்சு ஏதோ ஒரு உயிரினம் வந்து கொத்து உயிரும் கொலை உயிருமா போட்டிருக்குது. இதை பார்த்ததுமே அந்த ஒய் ஃபார்மர் கிட்ட, நான் தான் சொன்னேன்ல இது ஏதோ காட்டேரியா இருக்க போகுது, எப்படி ரத்தத்தை குடிச்சிருக்கு பாருங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்குது அப்படின்னு போது ஃபார்மருடைய பெட் அனிமலும் பாத்தீங்கன்னா இதே பார்த்துட்டு இருட்டுக்குள்ள அப்படியே குலைச்சிட்டு ஓடி போகுது. ஆனா அதுக்குள்ள அந்த பெட் டாகையும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஃபார்மரும் அவருடைய ஒய்ஃபும் பயந்து அலறி அப்படியே வீட்டுக்குள்ள வந்துட்டு இவ்வளோ பலமா இருக்கிற குதிரையையும் நாயையும் இப்படி குதறி போட்டுருக்கிறத பார்த்தா, இது என்னமோ எனக்கு ஓனாயோ கரடியோ இருக்கிற மாதிரி தெரியல, இங்க வேற ஏதோ டேஞ்சரஸான ஒன்று இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில ஜன்னல் பக்கம் ஏதோ பெரிய அசுர மாதிரி ஒரு உருவம் வந்து தங்கு தங்குன்னு அதோடைய பெரிய காலை எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்குது. இதை ஃபார்மர் பார்த்துட்டு அவருடைய ஒய்ஃப் கிட்ட, அம்மா தாயே உனக்கு இருக்கிற பயம் தான் எனக்கும் இருக்குது, ஸோ கத்துற மட்டும் செஞ்சிடாத சரியா, நீ மட்டும் கத்துனா அந்த மான்ஸ்டர் நம்மளோட வீட்டுக்கு வந்து நம்மளை கொன்றும், அடுத்தது நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல நம்ம தான் தலைப்பு செய்தே வருவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த ஃபார்மருடைய ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா கதி கலங்கி சைலண்ட் ஆயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த ஒரு சவுண்ட் இல்லாததுனால மான்ஸ்டர் போயிட்டு போல அப்படின்னு பயந்துகிட்டே கதவை திறந்து பாக்குறாங்க. அங்க ஒரு பெரிய ராட்சச மான்ஸ்டருடைய கால் தடம் இருக்கிறத பார்த்து ரெண்டு பேரும் பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகி அடுத்த சீன்ல படத்துடைய ஹீரோ தான் காட்டுறாங்க. சோ அந்த படத்துல ஹீரோவா அவருடைய ஒய்ஃபும் மவுண்டன் கிளிம்ப் சேர்ந்து போகும்போது ஆக்சிடென்ட் நடந்துருச்சு போல. சோ அதனால அவருடைய ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க. அதனால ஹீரோவுக்கு அவனுடைய கால் வந்து பேரலைஸ் ஆயிருக்கும். இதனால ஹீரோவுக்கு தனியா சர்வ் பண்ண முடியாது இல்லையா, அதனால அவருக்கு சப்போர்ட்டா ஒரு கேர் டேக்கரை வச்சிருக்காரு. ஹீரோவுக்கு அவனுடைய ஒய்ஃப் இறந்த துக்கத்துல இருந்து வெளியில வர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டதுனால, சரி நம்ம காட்டுக்குள்ள போய் 3 கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம், அப்பதான் மனசு வந்து கொஞ்சம் நிம்மதி அடையும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஹீரோவா அவனுடைய கேர் டேக்கரும் பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தான் ஹீரோடைய கேர் டேக்கர் காருக்கு வந்து கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அங்கிருந்த ஸ்டாஃப் ஹீரோக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அது போக அவங்க ட்ரிப்புக்கு போறாங்க இல்லையா, அதனால சில இந்த பொம்மைகள்லாம் வாங்கி வச்சுட்டு அங்கிருந்த கண்ணாடிக்காரர்கிட்ட இந்த காட்டை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு ஹீரோவும் கேர் டேக்கரும் பாத்தீங்கன்னா மவுண்டன் பக்கமா இருக்கிற ஒரு கேபினுக்கு வந்துடுறாங்க. அப்படி அவங்க கேபினுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கேர் டேக்கருக்கு தெரியுது, ஐயோ பால் வாங்க மறந்துட்டோமே அப்படின்னு ஞாபகம் வருது. உடனே ஹீரோ கிட்ட, நான் போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துடுறேன், ஏன்னா காலையில கண்டிப்பா தேவைப்படும், சோ நீங்க சேஃபா அங்கேயே இருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறான். சோ கேர் டேக்கர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுடைய ஒய்ஃபை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம லைஃப் எவ்வளவு த்ரில்லா போயிட்டு இருந்துச்சு, பட் இப்போ எல்லாத்துக்கும் யாரோடைய ஹெல்ப் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா போச்சு அப்படின்னு சலிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ இருக்கிற பக்கத்து கேபினுக்கு பாத்தீங்கன்னா கலர் கலரா கேர்ள்ஸ் கூட்டம் ஹாலிடே ட்ரிப்புக்கு என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க போல. சோ அதனால கார்ல வந்து இறங்குறாங்க. இதை பார்த்ததும் தானே நம்ம ஹீரோக்கு, சரி கொஞ்சம் என்டர்டெயினா இருக்க போகுது போல அப்படின்னு ஃபீல் வருது. இப்படி இருக்க ஹீரோடைய கேர் டேக்கர் ரொம்ப நேரம் ஆகியும் இன்னுமே கேபினுக்கு வரவே இல்லை. சோ இதை நினைச்ச ஹீரோ, இவன் நம்மளை மட்டும் விட்டுட்டு தனியா என்ஜாய் எதுவும் பண்ண போயிட்டானோ, இவ்வளவு நேரம் ஆகியும் வரல, வரட்டும் அந்த நூடுல்ஸ் மண்டையன் அப்படின்னு சொல்லி திட்டுட்டு கேபினுக்கு வெளியில பார்த்தா டெலிபோன் அந்த போல் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டேமேஜ் ஆயிருக்குது. என்னடா அது, இது வரையா, இப்ப போன் பண்ணாலுமே ரீச் ஆகாது, என்ன பண்றது அப்படின்னு யோசித்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்த பைனாகுலர் எடுத்து கேர் டேக்கர் எங்கேயாவது தூரமா இருந்து வரானா அப்படின்னு பாத்துட்டு இருக்க, அப்ப ஒரு விதமான காதை பிச்சுட்டு போற மாதிரியான சவுண்ட் கேக்குது. இது எங்கடா இருந்து வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கும்போது இந்த வெக்கேஷன் என்ஜாய் பண்றதுக்காக பொண்ணுங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய போன்ல இருந்து யாருக்கோ போன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இத பைனாகுலர் வழியே பார்த்த ஹீரோட மைண்ட்ல, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சிக்னல் போறது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு பொண்ணு மட்டும் ஒரு வழியா எப்படியோ போன் வந்து கனெக்ட் பண்ணிட்டா போல. சோ கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோவும், சரி லென்ஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு லென்ஸை சேஞ்ச் பண்ற கேப்ல அந்த பொண்ணை காணும். அவளுடைய மொபைல் மட்டும் ரோட்ல கிடக்குது. இதனால ஹீரோவுக்கு டவுட் பட்டு உடனே பிளாஷ் லைட் ஆன் பண்ணி திரும்ப பைனாகுலர்ல செக் பண்ணுனா அங்க பொதருக்குள்ள ஏதோ ஒன்னு அசைஞ்சு அசைஞ்சு போற மாதிரி இருக்குது.
பட் ஹீரோவால அது என்னன்றதை கெஸ் பண்ணவே முடியல. இதனால இவனும் சரி அந்த வெக்கேஷன் ட்ரிப் என்ஜாய் பண்ண வந்திருக்கிற பொண்ணுங்க கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். அப்போ ஒரு பன் ரூட்டி பொண்ணு வந்து விண்டோஸ் கிட்ட வந்து நிக்கவும் ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட உங்க கேங்ல இருந்து போன் பேச வந்த பொண்ணை காணும், அவன் மொபைல் மட்டும் ரோல்ல கிடக்குது அப்படின்னு சொல்ல, பட் இதை கேட்ட அந்த பன் ரூட்டி பொண்ணு ஹீரோ சொன்னதை பெருசா எடுத்துக்காம நமக்கு தான் ஏதோ ரூட் விடுறான் போல அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டா. சோ இதை பார்த்த ஹீரோவும் போயும் போயும் இவன்கிட்டயே போய் நம்ம சொன்னோம் வேலைக்காகாத வெங்காயம் போல இவா அப்படின்னு திட்டிக்கிட்டு திரும்பவும் பயங்கரமான சவுண்ட் மறுபடியும் கேக்குது. சோ மறுபடியும் நம்ம ஹீரோ பைனாகுலர் எடுத்து அப்படியே டார்ச் அடிச்சு வெளியே சுத்தி பாத்துட்டு இருக்கும்போது அந்த புதருக்குள்ள இருந்து சிவந்த கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அப்படியே நம்ம ஹீரோ பாக்குற மாதிரி இருக்குமா, அவ்வளவுதான். நம்ம ஹீரோ பயத்துல அவனுடைய டார்ச்சை கீழே போட்டுறான். என்னடா இது, என்ன கருமண்டா இது அப்படின்னு ரொம்ப பயந்து போயிருக்கவும் சரி ஃபர்ஸ்ட் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு சேஃப்டிக்கு எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டு எப்பனாலும் அந்த மான்ஸ்டர் வந்து நம்மளை அட்டாக் பண்ணலாம், அதனால ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு இதை இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு போலீஸ்க்கு இமெயில் பண்றான். அதுல என்ன பண்றான்னா இந்த காட்டுக்குள்ள ஒரு அகோரமான மான்ஸ்டர் ஒண்ணு இருக்குது, அது செவந்த கண்ணோட ரொம்பவே உயரமா உடம்பு ஃபுல்லா முடிய வச்சுக்கிட்டு சவுண்ட் எல்லாம் பலமா விட்டுக்கிட்டு இருக்குது. அது போக நாங்க இருக்கிற பக்கத்து கேபின்ல இருந்த ஒரு பொண்ணையும் காணும், எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணை அந்த மான்ஸ்டர் தான் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி இமெயில் அனுப்புறான். இப்படி இமெயில் அனுப்பிட்டு இருக்கும் போது யாரோ வந்து டச் பண்றாங்க. இவன் அந்த மான்ஸ்டர்ன்ற மாதிரி பயந்துடுறான். பார்த்தா அந்த கேர்டேக்கர் பையன் தான். ஏன்டா இப்படி குற்றாலத்துல குரங்கு வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சொல்லிட்டு வர மாட்டியா அப்படின்னு திட்டும் போது அதை கேட்ட கேர்டேக்கரும் என்னாச்சு உங்களுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் இப்படி குதிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுக்கு ஹீரோவும் இங்க நடந்த கதையெல்லாம் சொல்றான். அதை கேட்டு என்னது இவரு இப்படி எல்லாம் இருக்கிறாரு, இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, மான்ஸ்டரை பார்த்தேன் மண்ணாங்கிட்டே பார்த்தேன்னு புலம்பிட்டு வர இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சரி நான் டின்னர் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்டார்ட் பண்றான். இப்ப அப்படியே சீன் கட் ஆகி ஸ்டார்டிங் சீன்ல காட்டினா இந்த ஃபார்மருடைய கேங் தான் காட்டுறாங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. எதுக்குன்னா ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து சுத்திட்டு இருக்குதுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, சோ அதை வந்து நம்ம வேட்டையாடிடலாம் அப்படின்ற மாதிரி தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. சோ அங்கிருந்த கன்னடிக்காரர்கிட்ட இங்க பாரு நான் சொல்றது உண்மைதான், நான் வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் ஃபுட் பிரிண்ட வந்து பார்த்தேன், அது போக அந்த மான்ஸ்டர் நான் வளர்த்த நாய் குதிரை அப்படின்னு எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுச்சு, இன்னைக்கு அதை பிடிச்சி நம்ம வேட்டையாடுறோம் சரியா அப்படின்னும் போது இதை கேட்ட அந்த கன்னடிக்காரரும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், என்னுடைய தாத்தாவும் அந்த மான்ஸ்டரை பார்த்திருக்கிறதாகவும் அது வந்து இருட்டு டைம்ல தான் வெளியில வரும்ன்ற மாதிரி என்னுடைய தாத்தா சொல்லியிருக்கிறாரு, சோ இன்னைக்கு நம்ம அதை எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த கேங்ல இருந்த இன்னொருத்தருக்கு சைட்ல காட்டுக்குள்ள ஏதோ போற மாதிரியான சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் இது, சரி நம்ம மட்டும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரெண்டு பேருக்கிட்டையும் இருங்க நான் வந்து சுச்சு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள மெதுவா வராரு. மெதுவா வந்து அந்த சவுண்டு கேட்கிற இடத்த நோக்கி அப்படியே ஃபாலோ பண்றாரு. அப்படி பார்த்தா ஒரு சின்ன குகை மாதிரி ஒன்று இருக்குது. என்ன குகை இது, இதுக்குள்ள இருந்து தான் அந்த சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல அந்த குகைக்குள்ள போறாரு. குகைக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய எலும்பு கூட இருக்குது. என்னது இது, இங்கதான் அவர் சொல்ற அந்த மான்ஸ்டர் வாழுதோ, நம்ம அதை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு எண்ணத்துல உள்ள போனா இன்னுமே நிறைய எலும்பு கூட கிடக்குது, அதுவும் மனித எலும்பு கூட இருக்குது. அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறாரு. வேணாண்டா இங்க இருந்து நம்ம போயிட வேண்டியதுதான், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது போல அப்படின்னு போலான்னு பார்த்தா ஒரு சவுண்டு என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து தூக்கிட்டு போயிருக்கோம்ல அந்த மான்ஸ்டர், அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. சார் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க, என்ன ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு வந்துருச்சு காப்பாத்துங்க அப்படின்னு, அதுவும் இவர் வந்து ஆல்ரெடி பயத்துல இருக்காருல, அதனால நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா நான் ஆளுங்களை கூப்பிட்டு வரேன், எனக்கு என்னமோ இது ஆபத்தானதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணை வந்து அந்த மான்ஸ்டர் வந்து இழுத்துட்டு போயிடுது. அவ்வளவுதான், இவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க, ஓடுறாரு வெளியே ஓடி வந்து மத்த எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு நான் அந்த மான்ஸ்டரை பார்த்தேன், அது இங்கதான் புதருக்குள்ள இருக்குது, ஒரு பொண்ணையும் அது தூக்கிட்டு போயிடுச்சு போல அப்படின்னு கத்தவும் இப்ப எல்லாருமே பயந்து சைல பாக்குறாங்க. சைல பார்த்தா ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி தெரியவும் டக்குன்னு கன் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த மான்ஸ்டரை விட கூடாது அப்படின்னு கன் ஃபயர் பண்ணிட்டு இருக்க, ஆனா அது வந்து இவங்களோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா, சோ ஒவ்வொருத்தரா வேட்டையாட ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மர், அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரன், கடைசியா அந்த ஃப்ரெண்டு காரன்னு சொல்லிட்டு மூணு பேரையும் ஒரே இதுல முடிச்சிருது. பேசாம வீட்டிலேயே இருந்திருக்கலாம். சோ கட் பண்ண அந்த கேபின்ல இருக்கிற பொண்ணுங்களை தான் காமிக்கிறாங்க. அவங்க கேங்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு தானே காணாம போயிருப்பா, சோ அதனால பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ எங்க போனாலோ அப்படின்னு வெளியில வந்து பாக்கும்போது வெளியில ஒரு போன் கடக்கிறதையும் பாக்குறாங்க. அது அவளுடைய போன் தானே, சோ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, யாராவது அவளை கடத்திட்டாங்களோன்னு புரியலையே, சரி நம்ம சீக்கிரமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஒரு 15 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு என்ன வேலைன்னா அந்த பைனாகுலர் இருக்கு இல்லையா, அதை வச்சு காட்டுக்குள்ளே பாத்துட்டு இருக்கான், ஏதாவது உண்மைக்கும் கிரியேச்சர் வருதா இல்லைன்னா நம்ம தான் தெரியாம பார்த்து வளர்றோமோ அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கிரியேச்சருடைய கண்ணு மட்டும் தெரியுது. ஐயோ அப்படின்னா உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கேர்டேக்கர் இருக்கான் இல்லையா, அவனை எழுப்பி இங்க வந்து பாரு நான் சொன்னேன்ல நம்மள இல்ல இப்ப பாரு அப்படின்னு காமிக்க அவனும் பாக்குறான். பட் அங்க எதுவுமே இல்ல. என்னடா ஹீரோ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி ஏமாத்திட்டு இருக்கிற, என்ன பக்கத்து வீட்டு பொண்ணுங்களை பாத்துட்டு இருக்கிறியா அதனாலதான் இந்த மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு எனக்கு நல்ல தூக்கம் வருது சார் சோ கொஞ்சம் நேரம் தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை பாக்குறான், எங்க போச்சுன்னு தெரியல இல்லையா, அதனால அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுங்க வீட்டுக்கு வந்திருக்குமோ அப்படின்னு அங்க பைனாகுலர்ல பாத்துட்டு இருக்கும்
போது ஒரு பொண்ணு வந்து அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு ஒரு கை வந்து உடச்சி அந்த பொண்ணை இழுக்குது. சோ ஒரு சின்ன ஓட்ட வழியா அவ்வளவு பெரிய உடம்பு இழுத்ததுனால அந்த உடம்பு உடஞ்சி அப்படியே அதுக்குள்ள போயிடுது. அவளை தான் நம்ம ஹீரோ இதை லைவா பாத்துறான். அதனால வேக வேகமா அந்த கேரக்டேக்கர் கிட்ட போய், டேய் நான் சொன்னேன்லடா இப்ப பக்கத்து வீட்டு பொண்ணையும் அது வந்து தூக்கிட்டு போயிடுச்சு, நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும், சீக்கிரமா போகணும் அப்படின்னும் போது, எதுக்கு சார் நீங்க இப்ப இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இங்க வர்றதே பிடிக்கல தானே, நான் தானே உங்களை கூட்டு வந்தேன், உங்களுக்கு கோபம், சோ கவலைப்படாதீங்க, இதெல்லாமே உங்களுடைய ஹாலோசினேஷன் தான், ஒண்ணு இல்ல சரியா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க சரியாயிடும் அப்படின்னு ஹீரோக்கு மயக்க மருந்து போட வரான். ஆனா நம்ம ஹீரோ உசாராக்கி என்ன பண்றனா, அந்த மயக்க மருந்த இவனுக்கு போறதுக்கு முன்னாடியே அதை எடுத்து அவருடைய கழுத்திலே சொருகிட்டான். சோ அவர் அப்படியே மயக்கமாகிடுறாரு. சோ நம்மளாவது தப்பிக்கணும் அப்படின்னு சைட்ல திரும்புவான். பாருங்க, ஜன்னலுக்கு வெளியில இருந்து அந்த கிரியேச்சர் வந்து இவனை பாக்குமா, அவளு தான் போத்தனை கீழே வந்து இவனும் லைட்டா மயங்கிட்டான். கட் பண்ண அந்த சைடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்பதான் நம்ம ஹீரோ அனுப்பின மெயிலே வருது. சோ அந்த மெயில வந்து நம்ம ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கான்ல, ஒரு கொடூரமான மிருகம் வந்து இங்க சுத்திட்டு இருக்குது, நான் பார்த்தேன் ஒரு பொண்ணையும் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு பண்ணிருக்கான் இல்லையா. சோ இதை பார்த்த ஒரு போலீஸ் ஆபீசர், என்னது இது, இவன் எப்படி எல்லாம் சொல்லியிருக்கான், யார் இது அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் நம்ம ஹீரோவை பத்தியும் சொல்றாங்க. இந்த மாதிரி 6 மாசத்துக்கு முன்னாடி அவனுடைய ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க, அதுல இருந்து அவனுக்கு நிறைய ஹாலோசினேஷன் எல்லாம் வரும்னு கேள்விப்பட்டேன், ஒருவேளை அதுவா கூட இது இருக்கலாம்ல, அவன் கூடவே ஒரு கேர் டேக்கர் பையனும் இருந்தான்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா போன் வந்து போகாது இல்லையா, அதனால சரி ஓகே இன்னொரு வாட்டி இவன் மேல் அனுப்புனா பாத்துக்கலான்ற மாதிரி விட்டுறாங்க. சோ கற்பனா இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து இப்பதான் கண் முழிக்கிறான், நல்ல வேலை அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ எதுவும் பண்ணல, அதனால எப்ப வேணாலுமே அது இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்பான ஒரு இதை வந்து எடுத்து கையில வச்சுக்கிறான். அந்த டைம்ல உனக்கு இன்னொரு மெயில் வருது, என்னன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துதான் வந்திருக்குது, எனக்கு என்னமோ நீங்க பிராங்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், இன்னொரு வாட்டி இந்த பிராங்க் பண்ற மாதிரி மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் ஜெயில் தண்டனை உண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு இமெயில் வந்து அனுப்பியிருக்காங்க. யாரா அவனுங்க, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைனாகுலர் வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல ஆப்போசிட்ல இருந்த கேபின்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க வந்து பாத்ரூம்ல ஒரு பொண்ணை வந்து இழுத்துட்டு போயிருக்கோம் இல்லையா, அது தெரிஞ்சு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம பயப்பட ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அந்த டைம்ல தான் நோட் பண்றான், அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல அது அவங்க வீட்டுக்கு கீழே தான் நின்றுட்டு இருக்குது, உடனே அவங்க கிட்ட ஏதாவது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அப்பதான் அந்த பொண்ணுங்க தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்பான இதை தூக்கி எறிஞ்சி அந்த கண்ணாடியை உடைக்கிறான். இருந்தாலும் அவங்களுக்கு சத்தம் கேட்கல, ஏன்னா அங்க பாட்டு வந்து சத்தமா ஓடிட்டு இருக்குது போல. அதனால பக்கத்து கேபினுக்கு ஒரு மெயில் அனுப்பிடுறான், இந்த மாதிரி சவுண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிவிட அவங்களும் ஆஃப் பண்ண, இங்க நம்ம ஹீரோ கீழே இருந்து கத்துறான், இந்த மாதிரி அந்த மான்ஸ்டர் வந்து கீழே தான் நிக்குது, சோ நீங்க சேஃபா இருக்கணும்னா அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்துருங்க அப்படின்னு சொல்ல, ஆனா மான்ஸ்டர் வெளியில இருக்குதுன்னு சொன்னா யாராவது வருவாங்களா, சோ பயந்து உள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டைம்ல அந்த மான்ஸ்டரும் வீட்டோடைய கதவை உடைச்சிட்டு உள்ள போகுது. சோ இப்ப அந்த மான்ஸ்டர் வந்து கீழ் ஃபுளோர்ல இருக்குது, இவங்க எல்லாருமே மாடியில ஒளிஞ்சிருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு வர தெரியல இல்லையா, அதனால அங்கங்க ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் வந்து ரொம்பவே ஹைட்டா இருக்கும் போல, அது அப்படியே நிமிந்து மேல் கூரைய உடச்சி ஒரு பொண்ணை வந்து இழுத்துருது, அதுவும் அவளை கொடூரமா கடிக்கும் பாருங்க, பயங்கரமா இருக்கும். கடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தங்களையும் தேட ஆரம்பிக்குது. சோ மிச்சம் இன்னும் 2 பொண்ணுங்க தான் இருக்கிறாங்க, அதுலயும் ஒரு பொண்ணு ஒரு சைடு ஒளிஞ்சிக்க, இன்னொரு பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒளிலான்னு பாக்கும்போது அந்த மான்ஸ்டர் வந்து அந்த இடத்துக்கு வந்துருது. சோ இப்ப அங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அப்படியே ஜன்னல் கொலியில தூக்கி எறிய இன்னொரு பொண்ணு வேகமா பயந்து ஓடுறா, மான்ஸ்டர் அந்த பயந்து ஓடுற பொண்ணு பின்னாடியே துரத்திட்டு போக அவ ஒரு கார் கிட்ட போய் ஒளிலான்னு பாக்குறா. இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து அவளையும் பிடிச்சி கொடூரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. சோ இத பார்த்த இன்னொரு பொண்ணு ஜன்னல் வழியா தூக்கிப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா, அவ எந்திரிச்சு ஓடி வரா, அவ கண்ணு முன்னாடியே அவளுடைய ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணுது, இருந்தாலும் அவளால எதுவுமே பண்ண முடியல, வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடிட்டா. சோ ஓடி நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் வரா, அதுவும் இப்ப பயந்து கத்திக்கிட்டே தான் இருக்கா, அவளு தான் நானும் சாக போறேன் அப்படின்னு கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ அமைதிப்படுத்த ட்ரை பண்றான், ஆனா அவ கத்திட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியா இரு, எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி 6 மாசத்துக்கு முன்னாடி நான் மலையேறும் போது தான் என்னுடைய மனைவியை காப்பாத்தாம விட்டுட்டேன், அவன் கீழே விழுந்து கொடூரமா இறந்து போயிட்டான், சோ அன்னையில இருந்து எனக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது, சொல்ல போனா என்னுடைய சந்தோஷமே மறைஞ்சு போச்சு, அது போக என்னுடைய காலும் அதனாலதான் நான் இழந்துட்டேன், சோ தைரியமா இரு, நம்ம கண்டிப்பா அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்ல. ஆனா அந்த பொண்ணு கிட்ட போய் இதெல்லாம் சொன்னா அவ எப்படி பயப்படாம இருப்பா, இனிமே பயந்துட்டு தான் இருக்கா, அதனால நம்ம அந்த உயிரினத்தை எப்படியாவது டிராப் பண்ணலாம், டிராப்ல மாட்ட வச்சு நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு டிராப் ரெடி பண்றதுக்காக நிறைய இதை வந்து எடுக்கிறாங்க. அது போக அந்த பொண்ணை பார்த்து நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு, ஆனா மான்ஸ்டரை பார்த்தேன் மட்டும் சொல்லாத, வேற ஏதாவது சொல்லு அப்பதான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மேல் அனுப்ப வச்சுட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய ஆயுதத்தை எல்லாம் எடுத்து ரெடியா இருக்கிறான். சோ எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லி அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். சோ அமண்டா இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு பேர் அமண்டா, அவ அந்த ரோப்பு அதுக்கப்புறம் கோடாரி அப்படின்னு அவகிட்ட எல்லாத்தையுமே கொடுக்கறான். அப்ப ஹீரோ இருக்கிற கேபினுக்கு வெளியில இருந்து மான்ஸ்டர் வந்து உள்ள வர்றதுக்காக ரெடியா இருக்குது போல, அதனால எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி கேபினுக்கு மேல போய் அங்க இருந்து ரோப் வழியா ஈஸியா
ஈஸியா கிரவுண்டுக்கு போயிடலாம் அப்படின்னு திங்க் பண்றாங்க. அவங்க கெஸ் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் ஹீரோ ஈஸியா அந்த ரோப் வழியா சேஃபா கீழே போயிட்டான். அடுத்தது அமண்டாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிரவுண்ட்ல இருந்து ஹெல்ப் பண்ண அமண்டாவும் ரோப்பை நல்லா பாடியோட கனெக்ட் பண்ணிட்டு ரோப் வழியா கீழே இறங்கி போயிட்டு இருக்கா. நல்ல வேலைடா, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே மான்ஸ்டர் ஹீரோ கேபின் குள்ள வந்து அமண்டா போயிட்டு இருக்கா இல்லையா அந்த ரோப்பை மேல இழுக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ மேல இருந்து கீழே இழுக்க அது கீழே இருந்து மேல இருக்குன்ற மாதிரி ஃபைனலா மான்ஸ்டர் அமண்டாவை ஒரே தூக்க தூக்கி அதோடைய ஃபேஸ் அப்படியே ஹீரோயின் கிட்ட காட்டும் பாருங்க. அதை பார்த்து இந்த அமண்டாவும் பயத்துல கதறியால சடனா மான்ஸ்டர் முதுகுலயா ஒரு வெப்பன் சொருகுது. நம்ம மேல யார ஆயத்தத்தை இறக்குனது அப்படின்னு பார்த்தா அது கேர்டேக்கர். அவனுக்கு கான்சியஸ் இப்பதான் வந்திருக்குது போல. உடனே மான்ஸ்டரும் அந்த ரோப்பை விட்டுட்டு இப்போ இந்த கேர்டேக்கரை திரும்பி ஒரு லுக் விட்டுட்டு அவனை ஒரு சொலட்டு சொலட்டிட்டு அதோட அகோரமான வாயை பொழந்து அதுல கேர்டேக்கருடைய தலையை பிடிச்சி அப்படியே கொடூரமா கொலப்பண்ணும் பாருங்க. அவனும் செத்து போறான். அடுத்தது மான்ஸ்டர் அமண்டா தொங்கிட்டு இருக்கிற ரோப்பை மேல இருந்து இழுக்கவும் உடனே ஹீரோவும் அமண்டா கிட்ட ரோப்பை கலட்டுன்னு சொல்லவும் அவளும் கரெக்டா கலட்டிடுறா. சொக்கில வந்து விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோ அமண்டா அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கார்ல ஏறி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா கார் வந்து மூவ் ஆகல. என்னன்னு பார்த்தா மான்ஸ்டர் வந்து காருக்கு பின்னாடி நின்னு அப்படியே தூக்கிட்டு மல்லு கட்டி நின்னுட்டு இருக்குது. இதுவரையா விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அமண்டா காரை ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் பண்ணதுல காரும் ஃபாஸ்டா மூவ் ஆகி பாத்தீங்கன்னா மரத்துல மோதி அதுலயும் அமண்டா காருக்குள்ள இருந்து மிரரை உடச்சிட்டு வெளியில வந்து விழுந்துடுறா. அப்ப மான்ஸ்டரும் மெதுவும் அமண்டா கிட்ட வரத பார்த்ததும் ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஹாரனை விடாம கண்டினியூஸா போட்டு பிரஸ் பண்ணதுல இந்த சவுண்ட்ல அந்த மான்ஸ்டர் வந்து செம டென்ஷன் ஆயிடுது. ஹீரோ பார்த்து மவனே ஃபர்ஸ்ட் உனக்கு இருக்குதுரா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வர ஹீரோவும் காரை ரிவர்ஸ் எடுத்து ஃபாஸ்டா மான்ஸ்டர் மேல ஏத்தவும் மான்ஸ்டரும் மரத்துல போய் சொருகுது. அது போக ஆல்ரெடி மான்ஸ்டர் முதுகுலயா நம்ம கேர்டேக்கர் வந்து அட்டாக் பண்ணிருப்பான் இல்லையா, அதனால அதை அசைய முடியாம அங்கேயே மயங்கி போயிருது. சோ ஹீரோவும் ஒருவேளை மான்ஸ்டர் செத்து போயிட்டோ அப்படின்னு நினைச்சு மெதுவா காரை விட்டு வெளியில வந்து அப்படியே ஊர்ந்து வந்து அமண்டா கிட்ட வந்து அவள் எழுப்புறான். அமண்டாவும் மெதுவா கண்ணை திறந்து நம்ம இன்னும் சாகலையா உயிரோட தான் இருக்கோமா அப்படின்னு பாத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரோட் சைடு வர அங்கேயும் ஆபீசர்ஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடியா வந்து நிக்குது. ஆபீசர்ஸ் கிட்ட ஹீரோ சொன்னதை வச்சு ஆபீசர்ஸும் ஹீரோ கார் கிட்ட வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பட் அங்க எந்த ஒரு மான்ஸ்டரும் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், மான்ஸ்டர் இன்னுமே மண்டையை போடல, இதுக்கப்புறம் யாருடைய மண்டையை போட வைக்கலான்ற மாதிரி தான் தேடுது போல. இப்படி ஆபீசர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது அங்க ஏதோ வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. இருந்தாலும் இவங்க அந்த மான்ஸ்டர் எல்லாம் இதுக்கு முன்னாடி பாக்கல இல்லையா, அதனால பெருசா கண்டுக்கல. ஆனா ஒரே ஒரு ஆபீசர் மட்டும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த வாட்டி சவுண்ட் வந்து ரொம்பவே பலமா கேக்குது. உடனே எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அந்த டார்க் சைட்ல எக்கச்சக்கமான அந்த இருட்டுக்குள்ள இருந்து அதோடைய சிவப்பு கண்ணை காட்டிட்டு ஜொலிச்சிட்டு இருக்க இதோட இந்த படத்தை முடியுது. சோ இது மூலமா ஒரே ஒரு மான்ஸ்டர் கிடையாது, எக்கச்சக்கமான மான்ஸ்டர் வந்து இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ ஆக்சுவலா இது அந்த காலத்துல வந்த படம் இல்லையா, அதனால பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு பெஸ்ட்னு சொல்லிட முடியாது. ஆனா இந்த காட்டு சம்பந்தமான படம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க சவுண்டோட பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு த்ரில் வரும் அவ்வளவுதான். இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சதுனால இந்த படத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். சோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.